ഹായ് ഫ്രണ്ട്സ്, ജൂൺ 24 കണ്ണദാസനും എം എസ് പിയും പിറന്നനാൾ. തമിഴ് വീസയും ഒരുക്ക വരയ്ക്കും ഇവങ്ങ രണ്ടുപേരും വാണ്ടെടുത്താ ഇറക്കപ്പെടാം. സോ അവങ്ങളുടെ പിറന്നനാളെ കൊണ്ടാടുന്ന വിധമാ ഇവങ്ങ രണ്ടുപേരും ചേർന്ന് പണിപുരിയുന്ന പാടലുകൾ എഴുതി 10 പാടലുകൾ എടുത്ത് അന്ത പാടലുകൾ എനക്ക് തന്ന അനുഭവത്തെയും അന്ത പാടലുകളിൽ എനക്ക് പിടിച്ച വരികളെയും മേൽക്കൊള്ളിട്ട് ഉങ്ങളോട് പകർന്നു പോകാം. കണ്ണൻ വന്നാൽ இறக்கும் தருவாயில் இருக்க எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல். தன்னுடைய மகனின் பேசும் இயலாமையை சரி செய்ய முடியாத ஒரு தந்தை பல முயற்சிகள் செய்து தோற்று இறக்கலாம்னு முடிவு பண்ணும் போது நம்பினால் கெடுவதில்லைன்னு ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாடலை தொடர்ந்து அவன் சென்றடையும் இடம் ஒரு இறைவன் வழிபாடுதல். இந்த பாடல் முழுக்கவே பல நம்பிக்கை வரிகள் கொட்டி கிடக்கு. அதில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தெய்வம் தந்த வீடு, அண்ணன் தங்கச்சி மனைவி இவங்க மூணு பேருக்கு நடுவில் இருக்கிற யதார்த்த வாழ்வியலும் அவங்களுக்குள்ள இருக்க விரிசல்களையும் சொல்கிற ஒரு பாடல். ஒரு சிச்சுவேஷன் காரணமாக ஹீரோ வீட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படலை, அப்போது அவன் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்ற மாதிரி பாடுறான். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோன்றி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோன்றி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி, உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, என் ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி, உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் வர ஒரு ஈகோயிஸ்டிக் கிளாஷ், சம்பாத்தியத்தினால தாம்பத்தியம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதை ஒரு கப்பல் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்களுக்குள்ள இருக்க சிச்சுவேஷன் இப்போ என்ன, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலான்னு சொல்கிற ஒரு பாடல். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது அம்மம்மா தம்பி என்று நம்பி. ஒரு நாடக கலைஞன் வாழ்விய அவன் குடும்ப உறவுகளால் அவன் வாழ்க்கையே நாடகமாக மாறும் பொழுது அந்த வலியை மறைச்சும் மறைக்காமையும் பாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் ராஜபாட் தள்ளப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தம்பியோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசலை காட்டியும் காட்டாமல் வெளிப்படுத்தக்கூடிய வரிகளில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா.
கடவுள் ஒரு நாள் உலகை காண ஜாலியாக டூர் போகிற ஒரு சுச்சுவேஷன், குழந்தைங்க நேரம்னு ஒரு படம். ஸோ மழலை மாறாமல் டூர் போகிற சுச்சுவேஷனையும் மிஸ் பண்ணாமல் எழுத வேண்டிய வரிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடவுளே ஒரு டூர் போட்டு பூமிக்கு வந்து மனிதன் உருவாக்கி வச்சிருக்க உணர்வுகளையும் விஷயங்களையும் பார்த்து மலைச்சு போய் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும். சம தாட்டில் இந்த மாதிரி ஒரு சாங்கில் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, இன்பம் துன்பம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது, இறைவனுக்கே இது புரியவில்லை மனிதனின் கொள்கை தெரியவில்லை. அதோ அந்த பறவை போல. இன்னைக்கு பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் அது இது நிறையா கடல் பேஸ் பண்ண பைரேட்ஸ் பேஸ் பண்ண படங்கள் வந்துருச்சு. பட் அன்னைக்கே கடல் பைரேட்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம், அந்த படத்தில் அவ்வளோ நாளாக கிடைக்காத ஒரு ஃப்ரீடமும் லிபரேஷனும் கிடைச்சிருக்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன், இந்த சிச்சுவேஷனை வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல். உணர்ச்சி பொங்கும் இந்த பாடலில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், காற்று நம்மை அடிமை என்று விளக்கவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் ஜாலியாக ஒரு காமெடியன் ஹீரோவாக பாடும் ஒரு பாடல். போகிற போக்கில் ஜாலியாக பாடுற ஒரு பாடலாக இருந்தாலும் இந்த பாடல்கள் கொண்ட வாழ்வியல் அர்த்தங்களும் அது கொண்ட வரிகளும் ஆழமானது, அழகானது. இதில் எனக்கு ரொம்பவும் பிடித்த வரிகள், கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவனிலே வருவதெல்லாம் உறவு, அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அணைப்பான். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு, அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. காதலி இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்க ஹீரோ, வாழ்வின் யதார்த்த உண்மைகளை அறிந்து கிட்டத்தட்ட சந்நியாசம் கொள்ளும் நிலைமையில வாழ்க்கையின் அடிப்படை ஆறு மந்திரங்களை ஆண்டவன் கட்டளைகளாக கூறும் ஒரு பாடல். ஆறு கட்டளைகள் கொண்ட இந்த பாடலில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் அன்பாகும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது அன்பாகும், இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், சில பல சிச்சுவேஷன் காரணமாக இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க நேர்பட அப்போது ஹீரோக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்போ அவரை பார்த்துக்கிறதுக்கு முதல் மனைவியே வர வேண்டிய சிச்சுவேஷன். இரண்டாவது கல்யாணத்தில் மனம் ஈடுபடாத ஹீரோ இருக்காருன்னு தெரிஞ்சிட்ட முதல் மனைவி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அதை மறுத்து பாடுற விதமாக அமைய வேண்டிய வரிகள். அழகான இந்த பாடலில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச லைன், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கின்றாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ
பாடுறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா. கேட்டதும் கொடுப்பவனே தன் குறைகளையும் மறந்து தன் அரவணைச்சுக்கிட்ட தந்தை போல இருந்த ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்கார். அப்போ இவரை எங்கூடையே வச்சுக்கிற ஒரு வரம் கொடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குற மாதிரி பாட வேண்டிய ஒரு பாடல். பக்தியும் பாசமும் பின்னி பிணைந்து ஓடும் வரிகளில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள், நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோயிலில் கூடி புகுந்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா, உடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா, கோயிலில் கூடி புகுந்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா, உடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா.